அனைவருக்கும் வணக்கம். ஆறாம் வகுப்பு கணக்கு பாடம் அலகு ஒன்று ஒப்படைப்புக்கான விளக்கத்தினை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 7-8 வகுப்புக்கான ஒப்படைவினை பார்க்க மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கிங்க. வெல்கம் டு மணி மேத் போர்டு. அலகு ஒன்று ஒப்படைப்பில் 4 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பகுதி ரோமன் லெட்டர் 1, ஒரு மதிப்பெண் வினாக்கள். இதில் 10 கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் கேள்வி, மிகப்பெரிய 8 இலக்க எண் டேஸ். முதல்ல மிகப்பெரிய ஓரிலக்க எண் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். ஓரிலக்க எண்கள் அப்படின்னாவே 0 முதல் 9 வரையிலான எண்களை ஓரிலக்க எண்கள்னு சொல்லுவோம். இதில் மிகப்பெரிய எண்ணுன்னு பார்த்தா 9 தான். ஈரிலக்க எண்கள்னால் 10 லிருந்து 99 வரைக்கும். அதில் மிகப்பெரிய எண் அப்படின்னா 99. ஓரிலக்க மிகப்பெரிய எண் அப்படின்னா 9, ஈரிலக்க மிகப்பெரிய எண்ணால் 99. அதுபோல் மிகப்பெரிய 8 இலக்க எண் அப்படின்னா 8 முறை 9களை போட்டுக்கணும். ஒன்று, 10, 100, 1000, 10,000, 10,000,000, 10,000,000,000, 9 கோடியே 99,99,999. அடுத்தது இரண்டாவது கேள்வி, 70,05,380 என்ற எண்ணில் 5 இன் இடமதிப்பு டேஸ். இந்த எண்ணில் 5 எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இங்கே இருக்குது. 1, 10, 100, 1000. 1000கள் இடமதிப்பில் 5 இருக்குது. ஆகவே 5 பெருக்கல் 1000, 5000. மூன்றாவது கணக்கு, சரியான குறியீடுகளை பயன்படுத்தி நிரப்புக. லெஸ் தேன், கிரேட்டர் தென், ஆர் ஈக்குவல். இந்த மூன்றில் எந்த குறியீடை போடணும்னு செக் பண்ணணும். நமக்கு கணக்கு 48,792 டேஸ் 48,972. இது எண்களின் ஒப்பீடு பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. எண்களை ஒப்பீடு செய்யும்போது முதல்ல அந்த 2 எண்களின் இலக்கங்களை கவுண்ட் பண்ணிக்கணும். 2 எண்களுமே 5 இலக்க எண்கள் தான். அப்படின்னா இடமதிப்பை செக் பண்ணிக்கணும். இடம் இருந்து வளமாக பாருங்கள், 10,000கள் பிளேஸில் 4, 4. 1000கள் பிளேஸில் 8, இங்கேயும் 8. 100கள் பிளேஸில் இங்கே 7, இங்கே 9. அப்போ பெரிய எண் அப்படின்னா இது தான். 48,792 விட 48,972 பெரியது. அப்போ இதற்கான குறியீடு லெஸ் தேன். நான்காவது கேள்வி, 10 கூட்டல் 17 வகுத்தல் 3 இன் இடமதிப்பு. பிட்மாஸ் ரூல்ஸ் படி முதல்ல பிராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். 10 கூட்டல் 17 அப்படின்னா 27, வகுத்தல் 3, 27 3 வகுத்தால் 9 கிடைக்கும். ஐந்தாவது கேள்வி, 843 இன் அருகில் உள்ள 100 இன் மதிப்பு டேஸ். 100 இன் மதிப்பு அப்படின்னா இந்த 843 100க்கு ரவுண்ட் பண்ணணும். 800 அல்லது 900 அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த 100களின் இடமதிப்புக்கு அடுத்து இருக்கிறது 43. 43 அப்படிங்கிறது 50க்கு குறைவான மதிப்பு. ஆகவே இந்த 43 கேன்சல் ஆகிடும். 800 தான் சரியான ஆன்சர். ஆறாவது கேள்வி, 17 பெருக்கல் டேஸ் சமம் 34 பெருக்கல் 17. இது முழு எண்களின் பெருக்கலின் பரிமாற்று பண்பு. 2 முழு எண்களை வரிசையை மாற்றி பெருக்கினாலும் அதன் மதிப்பு மாறாது. 34 17, இப்போ 17 பெருக்கல் 34. அடுத்தது ஏழாவது கேள்வி, முழு எண்களின் பெருக்கல் சமணி. எந்த ஒரு முழு எண்ணையும் 1 பெருக்கும்போது அதே முழு எண் தான் கிடைக்கும். ஆகவே பெருக்கல் சமணி 1. எட்டாவது கணக்கு, 53 கூட்டல் 49 பெருக்கல் 0 சமம் டேஸ். முதல்ல ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறது தான் செய்யணும். 53 கூட்டல் 49 102. 102 0 பெருக்கினா நமக்கு ஆன்சர் 0 தான் கிடைக்கும். ஒன்பதாவது கணக்கு, ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். இது கூட்டல் சமணி. கூட்டல் சமணி 0. எந்த ஒரு எண்ணுடனும் 0 கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். அடுத்தது பத்தாவது கணக்கு, முன்னி இல்லாத ஒரு முழு எண். முழு எண்களின் தொகுதி நமக்கு தெரியும். 0 ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3 டேஸ் டேஸ் போயிட்டே இருக்கும். முன்னே அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எண், அதாவது ஒரு எண்ணை கழிச்சிக்கணும். முன்னியே இல்லாத ஒரு முழு எண் அப்படின்னா இந்த தொகுதியில் 0 முன்னாடி எண்களே இல்லை. ஆகவே முன்னி இல்லாத ஒரு முழு எண் 0. அடுத்தது பகுதியாக ரோமன் லெட்டர் 2 குருவினா. இதில் 5 கணக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம முதல் கணக்கு எடுத்துக்குவோம். இது 2, இது 3, இது 4. முதல் கணக்கு, 2,30,51,980 என்பதை 800 எழுதுக. இது லெட்டர்ஸில் இருக்குது, நம்ம நம்பர்ஸில் எழுதணும். 2,30,51,980. இங்கே கோடி லட்சம் அப்படிங்க வந்திருக்கனால இது இந்திய எண் மதிப்பு முறை. இதற்கான இடமதிப்பை முதல் எழுதணும். இந்திய எண் முறை அப்படிங்கிறதுனால இடமதிப்பை இந்திய எண் முறையில் எழுதியிருக்கோம். 1, 10, 100, 1000, 10,000,000,000, 10,000,000,000, கோடி.
நமக்கு கணக்கில் 2 கோடியே அப்படின்னு சொன்னதுனால கோடிகள் இடமதிப்பில் 2 போட்டுக்கணும். இவை இரண்டும் லட்சங்களின் இடமதிப்பு, 10 லட்சம். இது இரண்டுமே 1000களின் இடமதிப்பு. 2 கோடியே எழுதிட்டோம். அடுத்தது 30 லட்சத்து, இந்த லட்சங்கள் பிளேஸில் 30 போட்டுக்கணும். அடுத்தது 51000, இந்த 1000கள் பிளேஸில் 51 போட்டுக்கணும். மீதி இருக்கிறது 980. இந்த 3 இலக்கங்களை நம்ம எளிமையாக எழுத முடியும். 980 இதற்கான எண்ணூறு 2 கோடியே, 30 லட்சத்து, 51980. அடுத்தது இரண்டாவது கேள்வி, கார்புள்ளியை பயன்படுத்தி 1, 10, 100, 1000, 10000, 100000, 1,000,000, 7,345,671 என்ற எண்ணை பன்னாட்டு முறையில் எழுதுக. இந்த பன்னாட்டு எண்ணுக்கு கார்புள்ளியை இடணும். பன்னாட்டு எண் முறையில் 3 எண்களுக்கு வலம் இருந்த இடமாக கமா குறியிடணும். இதில் 1, 10, 100, 1000, 10000, 100000, 1,000,000. இப்போ 3 எண்களுக்கு ஒரு முறை கார்புள்ளியிடணும். இந்த எண்ணுக்கு பன்னாட்டு முறையில் கார்புள்ளியிடணும். வளம் இருந்த இடமாக 3 எண்களுக்கு ஒரு முறை கார்புள்ளியிடணும்னு சொல்லியிருந்தோம். வளம் இருந்த இடமாக 1, 7, 6 ஒரு கார்புள்ளி, 5, 4, 3 ஒரு கார்புள்ளி, 7,345,671. மூன்றாவது கணக்கு, கொடுக்கப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. இதில் 1, 2, 3, 4, 5 எண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இறங்கு வரிசையில் எழுதணும். இறங்கு வரிசைனா மிகப்பெரிய எண் மதிப்பிலிருந்து மிக குறைந்த எண் மதிப்புக்கு வரிசைப்படுத்தி எழுதணும். கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள எண்கள் 1,28,435, 10,835, 21,354, 6,348, 25,840. இறங்கு வரிசை அப்படின்னா பெரிய எண்கள்லேருந்து சிறிய எண்ணின் இடமதிப்புக்கு எழுதணும். இதில் இருக்கிறதுலையே பெரிய எண் அப்படின்னா இலக்கங்களை செக் பண்ணிக்கலாம். இது 6 இலக்க எண் அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய எண், 1,28,435. மீதி இந்த 3 5 இலக்க எண்கள், இது 4 இலக்க எண். இந்த 5 எண்களில் மிகச்சிறிய மதிப்புன்னா இதுதான் நம்ம கடைசியில் எழுத போகிறோம். இந்த 3 எண்களில் எது பெரியதுன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 5 இலக்க எண்கள், எண்களின் ஒப்பீட்டு விதி தான். இடமதிப்பில் இடமிருந்து வளமாக செக் பண்ணிக்கணும். 10,000 இடமதிப்பில் 1, 10,000 இடமதிப்பில் 2, 10,000 இடமதிப்பில் 2. இந்த 2 எண்கள் தான் பெரியது. இந்த 2 எண்களில் எது பெரியதுன்னு பார்க்கலாம். 1000கள் பிளேஸில் 1, 1000கள் பிளேஸில் 5. அப்போ இந்த எண் தான் பெரியது, 25,840. அதுக்கு அடுத்த எண் 21,354. அதற்கு அடுத்த சிறிய எண் 10,835. இருக்குதுலேயே மிகச்சிறிய எண் அப்படின்னா 6,348. கொடுக்கப்பட்ட எண்களை இறங்கு வரிசையில் நம்ம எழுதிட்டோம். 4வது கணக்கு, பிட்மாஸ் பயன்படுத்தி சுருக்குக. 24 வகுத்தல் ஒரு ப்ராக்கெட் குறிக்குள்ளே 8 மைனஸ் மறுபடியும் மீண்டும் ஒரு ப்ராக்கெட், 3 × 2, 2 ப்ராக்கெட்டுகளையும் க்ளோஸ் பண்ணியிருக்கு. பிட்மாஸ் ரூல்ஸில் பி ஃபார் ப்ராக்கெட், ஐனா ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிற பெருக்கல் அர்த்தம், டிவினா டிவிஷன் வகுத்தல், எம்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்கல், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ட்ராக்ஷன் கழித்தல். 24 வகுத்தல் ஒரு ப்ராக்கெட், 8 மைனஸ் 3 × 2 அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ராக்கெட், ஒரு பெரிய ப்ராக்கெட். இந்த சிறிய ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் முதல்ல செய்யணும். 24 வகுத்தல், மீதி எண்கள்லாம் அப்படியே தான் இருக்கும், 3, 2, 6. இந்த ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறத நம்ம செஞ்சிட்டோம், அதனால் இந்த ப்ராக்கெட் குறி போட தேவையில்லை. இப்போ அடுத்தது இது ஒரு ப்ராக்கெட் குறி, 8 மைனஸ் 6, அதை தான் நம்ம செய்யணும். மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். 24 வகுத்தல், 8ல 6 போயிடுச்சுன்னா 2. இப்போ நமக்கு ஒரே ஒரு செயலி தான் இருக்குது, வகுத்தல் செயலி. 24 வகுத்தல் 2, 24 2 வகுத்தால் 12 கிடைக்கும். நமக்கு ஆன்சர் 12. அடுத்தது பகுதி ஆள 5வது கணக்கு, ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100களுக்கு முழுமைப்படுத்தி கூட்டுக. 8,074 கூட்டல் 4,178, அப்படியே கூட்டிட முடியாது. 100களுக்கு முழுமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கூட்டணும். கணக்கில் கொடுக்கப்பட்ட எண்கள் இந்த 2 எண்கள் தான். 8,074 100களுக்கு முழுமைப்படுத்த, 100கள் பிளஸ் 0, அதுக்கப்புறம் இருக்கிற எண்கள் 74. 74 அப்படிங்கிறது 50 விட பெரிய மதிப்பு, ஆகவே இதை 100 கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ 8000 கூட 100 கூட்டினா 8100. 8074 நூறுக்கு முழுமைப்படுத்த 8100 கிடைக்கும். அடுத்தது 4178 நூறுக்கு முழுமைப்படுத்தணும். நூறுகளின் இடமதிப்புக்கு வலதுபுறமாக 78 இருக்குது. 78 அப்படிங்கிறது 50 விட பெரிய மதிப்பு. இதை 100 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 4100 கூட 100 ஆட் பண்ணிக்கணும். 4200. கணக்கில் கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு எண்களையும் நூறுகளுக்கு முழுமைப்படுத்திக்கிட்டோம். இப்போ நம்ம கூட்டலாம். 0 இதையும் 0, நூறுகள் இடத்துல 3, ஆயிரங்கள் இடத்துல 8 கூட்டல் 4 12. 12300 தான் ஆன்சர். அடுத்தது பகுதி இ, ரோமன் லெட்டர் 3, பெருவினா. அதில் ஒரு கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் வினாக்கள் பெரும் பண்பு யாது? இதில் 5 வினாக்கள் இருக்குது. ஒவ்வொரு கணக்குலையும் அதற்கான பண்பை எடுத்து எழுதணும். முதல் கணக்கு 75 கூட்டல் 34 சமம் 34 கூட்டல் 75. இந்த இரண்டு முழு எண்களின் வரிசையை மாற்றி கூட்டியிருக்காங்க. இது கூட்டலின் பரிமாற்று பண்பு. 75 34 கூட்டினாலும் 109 கிடைக்கும். 34 75 கூட்டினாலும் 109 கிடைக்கும். முழு எண்களின் வரிசையை மாற்றி கூட்டினாலும் அதன் மதிப்பு மாறாது. ஆகவே இது பரிமாற்று பண்பு. இன்னும் சொல்லப்போனால் கூட்டலின் பரிமாற்று பண்பு. அடுத்தது இரண்டாவது கணக்கு 12×4×8 சமம் 12×4×8. இதில் இரண்டு அடைப்புக்குறியானது இருக்குது. அடைப்புக்குறிக்கு என்ன அர்த்தம்னா, சமக்குறிக்கு இடதுபுறமாக முதல் இரண்டு எண்ணை முதல்ல பெருக்கணும், சமக்குறிக்கு வலதுபுறம் கடைசி இரண்டு எண்ணை முதல்ல பெருக்கணும். முதல்ல சமக்குறிக்கு இடதுபுறமாக இருக்கிறத செஞ்சிடலாம். 12×4 4×12 48. 48 8 பெருக்கினா 384 கிடைக்கும். சமக்குறிக்கு வலதுபுறம் ப்ராக்கெட் குறிக்குள்ளே இருக்கிறத முதல்ல பெருக்கணும். 4×8 32 32 12 பெருக்கினா 384. முழு எண்களின் வரிசையை மாற்றி பெருக்கினாலும் அதன் மதிப்பு மாறவில்லை. ஆகவே இது பெருக்களின் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்கிறது. அடுத்தது மூன்றாவது கணக்கு 50×0 சமம் 50. ஒரு முழு எண்ணுடன் பூஜ்ஜியத்தை கூட்ட அதே முழு எண் கிடைக்கும். இது கூட்டல் சமணி பண்பு. நான்காவது கணக்கு 50×1 சமம் 50. ஒரு முழு எண்ணுடன் 1.5 பெருக்க அதே முழு எண் கிடைக்கும். இது பெருக்கல் சமணி பண்பு. ஐந்தாவது கேள்வி 50×42 சமம் 50×40 கூட்டல் 50×2. 50×42 50, 42 நம்ம 40 கூட்டல் 2 எழுத முடியும். 50×40 கூட்டல் 50×2 பிரித்து எழுதலாம். ஐம்பதையும் 40 எளிமையாக பெருக்க முடியும். 5×20 இங்கே இருக்கிற 2 0 2000. 50 2 பெருக்குனா 100. 2100 கூட்டினா 2100. 50×42 பெருக்கினாலும் 2100 தான். இப்படி பிரித்து பெருக்கினாலும் 2100 தான். ஆகவே இதனின் பண்பு கூட்டல் மீதான பெருக்கலின் பங்கீடு. இதுவரையிலும் வகுப்பு 6 கணக்கு பாடத்தின் அலகு 1 ஒப்படைப்புக்கான விடை விளக்கத்தை பார்த்தோம். அலகு 1 ஒப்படைப்புக்கான இந்த வினாத்தாளுக்கான PDFம், அலகு 1 ஒப்படைப்புக்கான ஆன்சர் கீக்கான இந்த PDFம் இரண்டுமே கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த லிங்கை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். 7ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தின் ஒப்படைப்புக்கான விடை விளக்கத்தினை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மேலே இருக்கிற ஐகார்ட் செக் பண்ணிக்கோங்க. இந்த விடை விளக்கங்களில் உங்களுக்கு கூடுதலான விளக்கம் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள். தேங்க்யூ.